அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழகத்தில் நம்ம தமிழர்களோட பெருமையை எடுத்து சொல்லும் வகையில் பல கோவில்கள் அமைஞ்சிருக்கு. ஒரே ஒரு முறை நீங்கள் இந்த திருத்தலத்துக்கு சென்று வந்தால் போதும், உங்களுடைய கல்வி வேலைவாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு இந்த கோவிலை நோக்கி தான் கை காட்டுறாங்க நம்ம பெரியவங்க. உண்மையிலேயே இந்த கோவிலில் அப்படி என்னதான் இருக்குது, இந்த கோவிலுக்கு நாம் சென்றால் உண்மையிலேயே என்னவெல்லாம் மாறப்போகிறது, என்னவெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கோவில் எந்த ஊரில் இருக்குது, என்னென்னலாம் இந்த கோவிலுக்கான சிறப்பு, மேலும் ஆச்சரியமான பல தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவபெருமான் 1008 விதமான தாண்டவங்கள் நிகழ்த்திய திருத்தலம் அப்படிங்கிறதால திருவெண்காடு ஸ்வேதாரணீஸ்வரர் கோவில் ஆதி சிதம்பரம் அப்படின்னு கூட அழைக்கப்படுது. சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் புரிந்த திருத்தலம், 108 சக்தி பீடங்களில் ஒரு தலம், நவகோள்களில் சூரியன் சந்திரன் புதன் வழிபட்ட திருத்தலம் இப்படின்னு பல பெருமைகளை கொண்ட இந்த திருவெண்காடு கோவிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சிவனுக்குரிய கோவிலாக இருந்தாலும் கூட மக்கள் தங்களோட ஜாதகம் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை தீர்க்கவும் வாழ்க்கையில் நல்ல பயன்களை அடையவும் சிறந்த கல்வியினை அடையவும் இந்த கோவிலுக்கு தான் கூட்டம் கூட்டமாக வந்தபடியே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். குடும்ப தோஷங்கள் இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய தீர்த்த குளத்தில் நீராடி திதி கொடுப்பதன் மூலமாக குடும்ப தோஷங்கள் நீங்கும் அப்படிங்கிறது இங்கு தொன்று தொட்டே இருந்து வர ஒரு நம்பிக்கையாக இருந்து வருது. இந்த திருவெண்காடு தலத்தில் ருத்ரபாதம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. இதை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா 21 தலைமுறை பாவங்களும் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா காசியில் இருக்கக்கூடிய விஷ்ணு பாதத்தை வழிபட்டால் கூட 7 தலைமுறை பாவங்கள் மட்டும்தான் விலகும். ஆனால் திருவெண்காடு தலத்தில் யார் ஒருவர் ருத்ரபாதத்தை முறைப்படி வழிபடுறாங்களோ அவங்களுக்கு காசியை விட 3 மடங்கு கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். புதன் திசை என்பது ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலுமே 17 ஆண்டுகள் நீடிக்குமா. எனவே தான் திருவெண்காட்டில் இருக்கக்கூடிய புதன் சன்னிதானத்தில் 17 தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வாங்க. 17 தடவை சுற்றி வந்து வழிபடுவது மிகவும் நல்லது. ஆலயங்களில் 28 வகையான ஆகம விதிகள் தான் கடைபிடிக்கப்படும். ஒவ்வொரு ஆலயங்கள்லையுமே ஒவ்வொரு வகையான ஆகமங்கள் கடைபிடிக்கப்படும். ஆனால் திருவெண்காடு தலத்தில் 3 வகை ஆகமங்கள் மட்டும்தான் கடைபிடிக்கப்படுது. பொதுவாக புதன் கிரகத்தை ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத அலி கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் திருவெண்காட்டில் புதன் பகவான் ஆண் கிரகமாக வீற்றிருந்து அருள்பாலித்து வராரு. திருவெண்காடு புதனை வழிபட்டால் கல்வி, ராஜயோகம், குபேர சம்பத்து, திருமணம், செல்வம், செழிப்பு, கலைத்துறைகளில் மேன்மை உள்ளிட்ட 8 வகையான அதிகாரங்கள் நம்ம கைகூடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. திருவெண்காட்டில் இருக்கக்கூடிய 3 குளத்திலும் நீராடி பிள்ளை இடுக்கி அம்மனை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு குழந்தை பேர் கிடைக்கும். சுவாமி, அம்மன், புதன் மூவருக்குமே இந்த கோவிலில் முறைப்படி பூஜை செய்தாலும் குழந்தை நிச்சயமாக உண்டாகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கையாக இருந்து வருது. திருவெண்காடு அகோரமூர்த்தியை குலதெய்வமாக ஏற்று வழிபடுறவங்க நாகை மாவட்டத்தில் கணிசமான பேர் இருக்காங்க. பிள்ளை சூனியம் இது போன்ற பிரச்சனைகளில் அதிகமாக கஷ்டப்படுறவங்க இந்த திருவெண்காடு தலத்தில் வந்து ஹோமம் செய்தாங்க அப்படின்னா இவைகள்லாம் இருந்து நம்மை விட்டு விலகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஐதீகமாக இருந்து வருது. அகோரமூர்த்தியை வழிபட்டால் பித்ருதோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போல் சகோதரர்களுக்கு இடையே ஏற்பட்ட மனக்கசப்பு, கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இந்த கோவிலில் வந்து வழிபடுவதால் நீங்கும். இந்த தலத்து புராணப்படி மருத்துவன் என்னும் அசுரனை எதிர்த்து போரிட சென்ற நந்தியை அந்த அசுரன் 9 இடங்களில் ஈட்டியால் குத்தியவாறு வரலாறுகள் சொல்லுது. இந்த நந்தியை சிவபெருமானுக்கு எதிரே இப்பையும் பார்க்க முடியும். அந்த நந்தியுடைய உடம்பில் 9 இடங்களில் ஈட்டியால் குத்தப்பட்ட துளைகள் இருக்கும். நந்திக்கு அபிஷேகம் நடக்கும், அதை நம்ம பார்க்கவும் முடியும். அந்த நந்திக்கு தான் பிரதோஷ வழிபாடுகள் இங்கு வெகு சிறப்பாக செய்யப்படும் அப்படின்னு சொல்லலாம். திருவெண்காடு தலம் மொத்தம் 17 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய சன்னதிகளை பொறுமையாக பார்த்து வந்தால் ஆலய வழிபாடுகள் ஆத்ம திருப்தியை நமக்கு கொடுக்கும். திருவெண்காடு தலத்தில் புதனை வழிபட வரவங்க சிலர் நேரடியாக புதன் சன்னதிக்கே சென்று கூட வழிபடுவாங்க. இது தவறு. முதல்ல சுவாமியையும் பிறகு அம்பாளையும் வழிபட்ட பிறகுதான் இறுதியில் புதன் சன்னதிக்கு சென்று பரிகார பூஜைகளை மேற்கொள்ளணும்.
இந்த தலத்தில் முறைப்படி பூஜைகள் செய்ய விரும்புகிறவங்க விநாயகர், மூலவர், அகோரமூர்த்தி, அம்பாள் மற்றும் புதன் ஆகிய ஐந்து பேருக்கும் தவறாமல் தனித்தனியாக அர்ச்சனை செய்யணும். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய காளியுடைய சிலை பயங்கரமான முக அமைப்புடன் அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த காளி சாந்தமானவள் அப்படின்னு சொல்லப்படுது. பக்தர்கள் கேட்கும் வரங்களை எல்லாம் தவறாது தருபவள் இந்த காளி. இதனால் தவறாது இந்த காளியையும் வழிபட்டு வரலாம். காளி சந்நிதியின் முன்பு மிகப்பெரிய பலிப்பீடம் ஒன்று இந்த கோவிலில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பலிப்பீடம் மிக மிக சக்தி வாய்ந்ததாக இருக்குது. எனவே தான் இந்த பலிப்பீடத்தை பக்தர்கள் தொடாமல் வணங்கணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடும் இருக்குது. பொதுவாக பழங்காலத்து கோவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அந்த கோவிலில் அந்த கோவிலோட வரலாறு பற்றி சில ஓவியங்களும் சிற்பங்களும் கண்டிப்பாக அமைக்கப்பட்டிருக்கும். சில கோவில்களில் கல்வெட்டுகள் கூட அமைக்கப்பட்டிருக்கும். இந்த திருவெண்காடு கோவிலில் அந்த மண்டபத்தில் தர வரலாறு ஓவியங்களாக அமைக்கப்பட்டிருக்கு. நடராஜர் சன்னதி சிதம்பர தலத்தில் இருப்பது போன்றே இந்த கோவிலையும் வடிவமைத்து கட்டப்பட்டிருக்கு. திருவெண்காடு தலத்தில் சுற்று பிரகாரங்களில் நல்ல பெரியதாக அமைக்கப்பட்டிருக்கிற அமைப்பை நம்ம பார்க்க முடியும். ஆங்காங்கே மரங்கள் இருப்பதால் பக்தர்கள் தங்கி ஓய்வெடுக்க வசதியாகவும் அமைஞ்சிருக்கு. சுற்றுலா வரவங்க மற்றும் புதன்கிழமைகளில் வரவங்க ஆலய மண்டபத்தில் தங்குவதற்கு வசதியாக பக்தர்களுக்கு வசதி செய்யப்பட்டிருக்கு. புதன்கிழமை மட்டும் மதியம் கூடுதலாக சில மணி நேரம் பூஜைகள் இங்கு நீடிக்கும். இங்கு புதன் பகவானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறுவதால் இப்படியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும். இங்கு பூஜை நேரத்தை கணக்கிட்டு சுற்றுப்பயணத்தை அமைப்பது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலில் வந்து வேண்டிக் கொண்டு நேர்த்தி கடன் செலுத்தும் பக்தர்கள் அதிகமாக வருவாங்க. நவகிரக தலங்களில் இது புதனுக்குரிய தலம் அப்படிங்கிறதால புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் அணிந்து வெண்காந்தல் மலர் சூட்டி பாசிப்பருப்பு பொடியில் காரம் சேர்த்து நெய்வேதனம் செய்வாங்க. நம்ம உடம்பில் நரம்பு சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் புதன் பகவானை வழிபட வேண்டும் அப்படிங்கிறதால இவையெல்லாம் செய்யப்படுது. திருமண தோஷம், புத்திர தோஷம் உள்ளவங்க புதன் பகவானுக்கு 17 தீபம் ஏற்றி வழிபடும் முறையை இங்கு கடைபிடித்து வராங்க அப்படின்னு பார்த்தோம். இங்கே இருக்க சுவாமிக்கு மா, மஞ்சள் பொடி, திரவிய பொடி, தைலம், பால், தயிர், விபூதி, பன்னீர், இளநீர், பஞ்சாமிரதம், எலுமிச்சை, தேன், சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யப்படுது. மேலும் இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களும் நேர்த்தி கடனாக இந்த பொருட்களை கொண்டு அபிஷேகத்துக்கு கொடுக்குறாங்க. மேலும் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அன்னதானம் படைத்தல் ஆகியவற்றை செய்யலாம் அப்படிங்கிறது அனுமதி உண்டு. சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு நிவேதிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லப்படுது. தவிர வழக்கமான அபிஷேக ஆராதனைகளும் நாம் செய்யலாம். வசதி படைத்தவங்க இந்த கோவில் திருப்பணிக்கு பெரும் பொருளுதவியும் கொடுக்குறாங்க. பொதுவாகவே காசிக்கு சமமான தலங்களில் 6 சொல்லுவாங்க. அதில் ஒன்று தான் இந்த திருவெண்காடும். இந்த தலத்தில் மூர்த்தி, தீர்த்தம், தல விருட்சம் எல்லாமே 3. நவகிரகங்களில் இது புதனுக்குரிய ஸ்தலம். 51 சக்தி பீடங்களில் 1. சிவனுடைய 64 மூர்த்தங்களில் ஒன்றாக அகோரமூர்த்தியை இந்த தலத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். இவர் நவ தாண்டவம் புரிந்தவர். எனவே தான் இதை ஆதி சிதம்பரம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோம். இந்த கோவிலுக்கு அப்படின்னு தல வரலாறு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, பிரம்மனிடம் பெற்ற வரத்தால் மருத்துவன் என்னும் அசுரன் தேவர்களுக்கு துன்பத்தை விளைவித்து வந்திருக்கான். சிவபெருமான் அருளியபடி தேவர்கள் வேற்று உருவில் திருவெண்காட்டில் வாழ்ந்து வந்திருக்காங்க. அசுரன் திருவெண்காட்டில் வந்ததும் போர் செய்திருக்காரு. அசுரன் சிவனை நோக்கி தவம் இருந்து சூளாயுதம் பெற்று ரிடப தேவரை சூளத்தால் தாக்கி காயப்படுத்தியிருக்காரு. ரிடபதேவர் சிவனிடம் முறையிட சிவன் கோபம் கொண்டு எழுந்தார். அப்போது அவருடைய 5 முகங்களில் ஒன்றான ஈசான்ய முகத்து நின்று அகோரமூர்த்தி தோன்றியிருக்காரு. அந்த அகோர உருவை கண்ட மாத்திரத்திலேயே அசுரன் சிவனிடம் சரணாகதி அடைந்து வணங்கினான். சரணடைந்த அசுரன் அந்த அகோரமூர்த்தியின் காலடியிலும் காயம்பட்ட ரிடபதேவர் சுவாதீனீஸ்வர சுவாமி நிறுத்த மண்டபத்திலும் இன்றும் கூட பார்க்க முடியும். தென்னிந்தியாவுடைய மிகவும் புகழ்பெற்ற சிறப்பு வாய்ந்த பிரார்த்தனை தலமாக இந்த தலம் இருந்து வருது. இந்த தலத்தில் மிகவும் முக்கியமான ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, அதாவது அதிசயத்தின் அடிப்படையில் இங்கு இருக்கக்கூடிய சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இப்படி புதன் பகவானுடைய முழுமையான அருளை பெறுவதற்கான ஒரு சிறந்த தலமாகவும் இந்த தலம் இருந்து வருது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் திருவெண்காடு தலத்தை பற்றிய பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் இந்த கோவிலுக்கு சென்ற அனுபவம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.